வாருங்கள் ஆராதிப்போம், அமைதியுடன் உறங்கச் செல்வோம். உலகோருக்கு சத்தியத்தை தெரிவிக்கிற நித்திய ஞானமாகிய இயேசுவே, அத்தியந்த தாழ்ச்சி வினயத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். அடியோர்கள் தேவரீருக்கு துரோகம் செய்ததற்கு காரணமான மனம் பொருந்திய மூடத்தனமுள்ள அறியாமைக்கு பரிகாரமாக தேவரீரிடத்தில் மிகுந்த ஞான பிரகாசம் பெற்ற ஞானாதிக்கர் என்னும் சமணசுக்கள் தேவரீரை புகழ்கின்ற மேலான தியானத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறே சுவாமி. பாடல்கள் 11:4-5. ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, விண்ணிலே இருக்கிற நம் ஆண்டவர் அவர் விண்ணிலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்காக நம்முடைய குரலை கேட்டு அவர் ஒவ்வொரு நாளும் விண்ணி நின்று நமது குரலை கேட்பதற்காக, நமக்கு பதில் கொடுப்பதற்காக அவர் இறங்கி வருகிறவர். நமது கண்ணீரை காண்கிறவர், நமது துயரத்தை காண்கிறவர். அந்த துயரத்தினின்றும் கண்ணீரினின்றும் நமக்கு துணையாயிருந்து அதிலிருந்து நம்மை தப்புவிக்கிறவர். அவர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். இந்த இரவு இனிய நல் இரவாகட்டும். விடுகிற காலை அது வளமான நாளாக அமையட்டும். காட் பிளெஸ் யூ.